ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs, இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா குடும்பம் குடும்பம் காடூர் என்ற கிராமத்தில் ஏழு எளிய மக்கள் வாழ்ந்து வந்தனர் இக்கிராமத்தில் படிப்பறிவு இல்லாதவர்கள் அதிகமாக இருந்தனர் அதிலும் கடினமாக உழைத்து படிக்க வைக்கும்போது நடந்த சம்பவங்களை இக்கதையில் சுட்டுகிறேன் கலைச்செல்வி பள்ளிக்கு சேர்ந்த முதல் நாளே நண்பர்கள் துணைக்கு இல்லை என்று வருத்தப்பட்டாள் அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும்போது தேவி அபி என்ற இரண்டு நண்பர்கள் கிடைத்ததும் மகிழ்ச்சி அடைந்தாள் கலைச்செல்வி பள்ளிக்கு செல்லும்போது ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் ஆற்றை கடந்து செல்வதற்கு தொங்கு பாலம் ஒன்று அமைத்திருக்கின்றனர் ஒரு நாள் மழை வந்ததும் ஆற்றில் நீரின் அளவு அதிகமாக வந்ததால் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் அவள் தவித்தாள் எப்படி செல்வது என்று நின்று யோசித்தாள் கலைச்செல்வி எதிர்ப்புறத்தில் யாரோ வராங்க அவரிடம் உதவி கேட்போம் யாரோ கேட்போம் என்னங்க என்ன அந்த பக்கத்துல கூட்டிட்டு போய் விடுவீங்களா சரிங்க ரொம்ப நன்றிங்க உங்க பேர் என்னங்க ஆனந்தன் என் பேர் கலைச்செல்வி சரிங்க மீண்டும் சந்திப்போம் வரேங்க வாங்க அடுத்த நாள் இருவரும் சந்தித்து பேசி கொண்டனர் இப்படி தினமும் சந்தித்து வந்தார்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாள் ஊருக்குள் சென்றபோது அவர்கள் மீது மக்கள் பார்வையில் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது ஊர் மக்கள் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டதால் நாம் இனி பிரிந்து வாழ வேண்டும் என்ற கரை செல்வி ஆனந்திடம் சொன்னாள் சரி எனக்குள்ள இதுவரைக்கும் முன் மேலே எந்த ஆசையுமே இல்லை உன்னோட விருப்பம்டா பிறகு ஆனந்தன் கலைச்செல்வியை தனது காட்டிற்குள் தனிமையில் சந்திக்க விரும்பினான் கலைச்செல்வியும் சந்தித்தாள் அவர்களை அறியாமலே தவறு நடந்து விடுகின்றது அத்தவறை கலைச்செல்வியின் தாய்மாமன் பார்த்து விடுகிறான் இதை எப்படியாவது ஊருக்குள்ள சொல்லியே ஆகணும் கட்ட பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு செய்து பஞ்சாயத்தில் நிற்க வைத்து இருவரையும் கேள்விகள் எழுப்பினார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் காட்டில் என்ன பண்ணுனீங்க பேசிட்டு தான் இருந்த என்னடா அவன் ஒன்னு பண்ணலன்னு சொல்றா என்ன ஆதாரம் இருக்கா தப்பு பண்ணதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஐயா ஏமா பேசுறதுக்கு இடமா இல்லை போமா வேற வேலை இருந்தா பாருங்க அப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து வச்சு என் பேரை கெடுத்துட்டு ஏடி உன்னை எவண்டி கட்டிக்க போறான் எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிடு என் கண்ணு முன்னாடி இருக்காத கலைச்செல்வி ஊரை விட்டு போயிட்டா உறவினர்கள் ஏன்டா நல்லா இருந்தவள இப்படி பண்ணிட்டு போய் தேடுங்கடா எங்க இருக்கான்னு அத்தை வெள்ளையம்மாள் கலைச்செல்வியை சந்தித்ததும் மகிழ்ச்சி அடைந்து எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சிக்கோமா இது என்னால் முடிஞ்சது நூறு ரூபாயும் ஒரு பவன் நகை ஜாக்கிரதையாக போயிட்டு வா சரி தாய் தாய்மாமன் எங்க மாமா அவளை வெளியே அனுப்பு இல்லடா இப்ப அனுப்ப போறீங்களா இல்லையா என்கிட்ட வம்பு பண்றதுக்கே குடிச்சிட்டு வந்து இருக்கியாடா சரி சரி கோச்சுக்காதீங்க கோவத்துல பேசிட்டேன் மாமா என் இதயத்தில் தீ மட்டும் எரிந்து உடல் உயிர் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கு கலைச்செல்வி நீ எங்க இருக்க கலைச்செல்வி வெளியூர் சென்றபின் ஒரு பஞ்சு கம்பெனியில் வேலை செய்து இருந்தால் தங்குவதற்கு ஒரு அறையும் ஐயாயிரம் சம்பளமும் கொடுத்தனர் ஆனந்தன் கலைச்செல்வியை தேடி அலைந்து கிடைக்காமல் அவர் அப்பாவை சந்தித்து பேசினான் ஏன்டா உன்னையே நம்பியிருந்த என் பொண்ணை ஏமாத்திட்டியடா அவள் அத்தையை சந்தித்தான் உனக்கு என்ன அந்த பொண்ணு உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கு பாவம் உன் காரியத்தை முடிச்சிட்டு கைவிட்டுட்ட ஆனந்தன் பாவம் செய்த எனக்கு பரிகாரமே இல்லையா தாய்மாமனை சந்தித்தான் அவன் அவங்க மாமாவை பார்த்து பேசினான் டே பாப்பில் ஆசைய காட்டி மோசம் பண்ணிட்டாங்கடா தெருவுல விட வேண்டியவனை நடுவீட்டில் வச்சா இப்படிதான்டா ஆனந்தன் மாமா நான் உங்கள் பொண்ணை கட்டிக்கிறேன் தாய்மாமன் மாமா உங்க பொண்ண அவனே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான் இல்ல கட்டி கொடுத்துருங்க போடா பரதேசி இப்படி அன்னைக்கும் சொன்னீங்க சரி சரி அவனை நாளைக்கு ஏழு மணிக்கு ஐயனார் கோயிலுக்கு வர சொல்லுடா சரி மாமா தண்ணி அடிப்பானா கேளுடா மாமா நான் போயிட்டு வரேன் எங்கடா போன பொண்ணு வீட்டுக்கு ஆனந்தனின் அப்பா நெல்குடோனில் இருந்த பூச்சி மருந்தை குடுத்தி விடுகிறார் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு ஆனந்தன் அங்கே இருந்தான் ஆனந்தன் கலைச்செல்வியை பார்க்க முடியாமல் போய்விடுகிறான் தாய்மாமனே திருமணம் செய்து கொள்கிறான் ஆனந்தன் கலைச்செல்வியின் தாய்மாமனை சந்திக்க வந்ததும் இருவரையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்து விடுகிறான் திரும்பி வீட்டுக்கு சென்று விடுவான் ஆனந்தனின் அண்ணன் சிங்காரம் சட்டையில் கை வச்சு எங்கடா போன எங்கேயோ போறண்டா எல்லாம் முன்னால தாண்டா கோவத்தில் ஆனந்தன் அண்ணனை அடித்து விடுகிறான் அன்னி வள்ளி இதோ என் புருச மேல கை வச்சா நல்லா இருக்க மாட்டேன் ஆனந்தன் எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையை பாலாக்கிட்டேங்களேடா என்று சொல்லிவிட்டு அவருடைய கரும்பு தோட்டத்தில் குடித்துவிட்டு இருந்தான் அவன் அண்ணி வள்ளி வேறொருவருடன் தொடர்புடையதை பார்த்து விடுகிறான் வள்ளியும் ஆனந்தனை பார்த்து விடுகிறாள் ஆனந்தன் வீட்டிற்கு செல்வதற்குள்ளே அவள் சென்று விடுகிறாள் சென்றதும் அழுது கொண்டு இருப்பாள் மாமன் ஏண்டி அழுகிற ஏங்க உங்க தம்பி என்னைய கையை பிடிச்சி இழுத்துட்டான் ஆனந்தனின் அப்பா அவனிடம் எதுவும் கேட்காமலே அடித்து வீட்டை விட்டு வெளியே போடான் நாயே இன்னும் எத்தனை பேர் வீட்டில் கை வைக்க போறானோ மீண்டும் ஆனந்தன் இரவு வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான் அப்பா திறந்து விடுவார் அம்மா பசிக்குதுமா அம்மா அவன்தான் கேக்குறான் இல்ல சாப்பாடு போடு சாப்பிடட்டும் சாப்பிட்ட பின் அழுது கொண்டே அம்மாவை பார்க்கினான் அவன் பார்க்கிற பார்வையே வேற மாதிரி இருக்கு போடா வெளியே என்று திட்டு தாயும் என்ன பத்து மாசம் சுமந்து பெத்தவளே இப்படி நினைத்து விட்டாள் என்று மருந்து குடித்து விட்டு இறந்து விடுகிறான் அவனுடைய நண்பன் அப்பா அம்மா உறவினர்கள் ஆகியோர் அழுது கொண்டு இருந்தார்கள் பெத்த மகனை சொல்லி வளர்த்தாம விட்டுட்டு அழுது என்ன பண்றது ஊர் மக்கள் இன்னும் என்ன ஆக வேண்டிய காரியங்களை பாருங்க நண்பன் டே போங்கடா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்று ஆனந்தனை எரித்துவிட்டு வீடு திரும்பும்போது அம்மாவை பார்த்து அவன் சொன்னான் மீண்டும் மறு எனக்கு மகனா ஆனந்தன் பிறந்து வருவான் என்று என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் பண்ண ஒரு தப்புக்கு இப்போ ஊருக்கே கெட்டவனாகி இவன் செத்தும் போயிட்டான் ஆனால் இப்போவாவது அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருக்குமா இவன் நண்பன் சொன்ன வார்த்தையிலிருந்து இந்த கதையை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்